தூத்துக்குடி மாநகராட்சியை கண்டித்து வியாபாரிகள் முற்றுகையிட்டு போராட்டம். தூத்துக்குடியில் மாநகராட்சியை கண்டித்து வியாபாரிகள் முற்றுகையிட்டு திடீர் போராட்டம் நடத்தியதால் மாநகராட்சி அலுவலகம் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. தூத்துக்குடி விஇ ரோட்டில் வாவசி மார்க்கெட் 100 வருடங்களாக இயங்கி வருகிறது. இதில் 602 கடைகளில் வியாபாரிகள் கடை நடத்தி வருகின்றனர். இந்த மார்க்கெட் தனிநபர் குத்தகை அடிப்படையில் 3 வருடங்களுக்கு ஏலம் விடப்படுகிறது. ஒவ்வொரு கடைகளுக்கும் நாள் ஒன்றுக்கு 30 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை வசூல் செய்து வருகின்றனர். மாநகராட்சியின் குத்தகை 2 வருடங்கள் அவகாசம் உள்ள நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் அதிரடியாக ஒவ்வொரு கடைக்கும் 100 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை வாடகை உயர்த்தியுள்ளது. அதுவும் தனிநபர் குத்தகை காலம் 2 வருடங்கள் நிலுவையில் உள்ள நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் தன்வசம் எடுத்துக்கொள்ள முயற்சிப்பதாக கூறி இன்று வியாபாரிகள் ஒன்று சேர்த்து மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதில் கலந்து கொண்டவர்கள் மாநகராட்சிக்கு எதிராக முழக்கமிட்டு கண்டனத்தை தெரியப்படுத்தினர். இது குறித்து வாவசி மார்க்கெட் சங்க பொருளாளர் அன்புராஜ் கூறுகையில், கொரோனா புரியல வாடகை பிரச்சனையை வந்து அதிகப்படுத்துறாங்க. இதுவரைக்கும் நாங்க 25 ரூபா 30 ரூபா வாடகை கட்டிட்டு இருந்தத இன்னைக்கு 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா அந்த அளவுக்கு வாடகைகளை கூட்டணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க எத்தனையோ தடவை மாநகராட்சி அதிகாரிகள்ட்ட பேசி பார்த்துட்டோம். முந்தைய நாள் எங்க மார்க்கெட்ல கூட்டம் நடத்துறோம், முக்கிய நிர்வாகத்தில் கூட்டி வியாபாரிகள் அனைவரும் வந்து அதில் கலந்துக்கிட்டு இதுல வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா காலவரையற்ற கடையடைப்பு நடத்தணும், உண்ணாவிரதம் இருக்கணும், குடும்பத்தோட நம்ம வாக்காளர் அட்டை ஓட்டை ஐடி ஆதார் கார்டு எல்லாத்தையுமே சரண்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் அதை ஆளுங்க தலைவர்கிட்ட போய் நம்ம சொல்லும் போது ஆளுங்கட்சிக்காரங்க நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க, நாங்கள் அதிகாரிகிட்ட பேசுகிறோம், பேசி முடிவெடுக்கோம். நாங்கள் நேற்று சாயந்தரம் அவங்க பேசுனாங்க, நாங்கள் அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்கோம், அதிகாரிகள் உங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு அதிகாரிகள் ஃப்ளெக்ஸ் போர்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நாளையிலேருந்து நாங்கள் தான் கலெக்ஷன் பண்ண போகிறோம், ஒரு நாளைக்கு 300 ரூபா 400 ரூபா 600 ரூபா வாடகை கொடுத்துரும், இல்லைனா எங்கள் கடையை போட்டிட்டு போக வேண்டியது அப்படிங்கிற மாதிரி பேசுனதுனால இன்றைக்கி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் எங்களோட வாழ்வாரத்தை நாங்கள் மீட்டெடுக்கிறதுக்காக இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்து நின்றுருக்கோம். இந்த கொரோனா புரியல ஒவ்வொரு அதிகாரிகளும் எந்த அளவுக்கு கடுமையாக உழைக்காங்கிற எங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனையில் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது வருத்தப்படுறோம். இதே நேரத்தில் எங்களோட வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கணுன்ட்டு நாங்கள் எல்லாரையும் தாழ்மையாக கேட்டுக்கிறோம். இந்த இப்போ எப்படி நடைமுறையில் இருக்கோ அதே மாதிரி வாடகை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அரசாங்கமும் அதிகாரிகளும் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். 3 வருஷம் கொடுத்தாங்க.